மாலை போடுற சீரெல்லாம் முடிஞ்சது. அதாவது வணக்கம் சொல்லணும்னா ஒரு மணி நேரம் வணக்கம் சொல்லணும் போல இருக்க. அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு நான் கூட அண்ணன் பேசும்போது நிறைய பேச போகிறாருன்னா அவர்களே சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு என்ன. அதனால் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, அறங்காவல் துறை அமைச்சர் எனது அன்பு சகோதரர் சேகர்பாபு ஐயா அவர்களை, மற்றும் அமைப்பாளர், பொருளாளர், செயலாளர், என் குடும்ப உறுப்பினர்களாக தான் அவங்களெல்லாம் பார்க்குறேன். இருந்தாலும் சபை நாகரிகம் கருதி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அத்துணை மகாலட்சுமிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வரும்போதே பார்த்திங்கன்னா சும்மா கலை 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 கலன்னு அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. என்ன சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இங்கே சக்தியோட சக்தி பெருசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ரெண்டாவது அது மட்டும் இல்லை, இந்த விழாவில் என்ன நேர்த்தி பாருங்களேன், அழகாக சேர் போட்டு அவ்வளோ நீட்டாக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறீங்க அப்படின்னா, இதனுடைய அமைப்பாளர், இந்த விழாவின் கதாநாயகன் யார்? நம்ம அண்ணன் தான். என்ன அழகாக இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அழகாக அப்படி சேர் போட்டு கலர்ஃபுல்லாக உட்கார வச்சு எல்லாரையும் நிற்க வச்சுருக்கிறாங்க. சிவன்களெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள் பார்த்துருங்களா. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்ங்க, எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்தா இன்றைக்கி வீட்டில் அத்தனை மச்சான்ஸும் பூவாவுக்கு சிங்கிதே இல்லை. ஏன்னா நம்ம மூணு மணி நேரமாக மேக்கப்பை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு புடவையை கட்டி அந்த ப்ளீட்டை பிடிக்கிறதுக்குல ஐயா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், புடவையை கொஞ்சம் புடியா அப்புறம் போய் பார்ப்பியாம்மா அப்படின்னு பாவம் வீட்டுக்குள்ளே எல்லோரும் பா இந்த பொம்பளை போகமாட்டேங்கிறாளே இடுப்பெலும்பு உடைக்கிறாளே போம்மா சீக்கிரம்னு சொல்லி அவசர அவசரமாக நம்மளை வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு பூவா கிடைக்காதுல்ல. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டார் ஐயா. நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து விடுதலை. அப்படி பார்க்க போனால் எங்கே போனாலும் கூட்டம் ஐயா, பீச்சுக்கு போனால் அங்கே கூட்டம், முக்கியமாக நகை கடைக்கு போனால் அங்கே கூட்டமாக கூட்டம், ஜவுளி கடைக்கு போனால் பிதுக்கிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் நம்ம சகோதரிங்க தான், எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சிங்க தான். அப்பா வெளியில் வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வெளியில் நில்லுங்காங்க நான் புடவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போய் நாலு மணி நேரம் ஒரு புடவையை தேடுறதுக்கு. என்ன பாவம் அந்த மனுஷங்க, ஐயா 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 ஐயா, இவளுங்க கூட வரவே கூடாது, ஆனால் என்ன பண்ணுறது என் தலையெழுத்துன்னு சொல்லி இந்தம்மா அடிச்சுக்கிட்டு, ஏப்பா நீ எப்போ வந்த, நான் நேற்று காலையில் வந்தேன்ப்பா, அப்போ நான் பரவாயில்லன்னா காலையில் தான் வந்தேன் அப்படின்வாங்க. இப்படி மாற்றி மாற்றி சொந்த கதை சோக கதை கடைக்கு வெளியில் பேசுவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டோம். என்ன ஒரே ஒரு புடவையை நாலு மணி நேரமாக தேடிக்கிட்டு இருப்போம், எடுத்துக்கிட்டு 4000 ஆச்சு கொடுத்துருவாங்க வெளியில் அப்படின்னு ஒரு பியூனு மாதிரி அவர் பின்னாடியே வருவார். அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். என்ன அப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க சமைச்சா நம்ம ஒரு நாளைக்கு சமைக்கணும் இல்லையா, அதுதான் சமத்துவம் இல்லையா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பெண்களுக்கு எத்தனையோ சமத்துவமான ஒரு சரிசமமான சரி நிகரான பதவிகளை எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு நமது தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்காகவே தனியாக ஒதுக்கி என்ன அத்தனை இடங்களையும் உயர் பதவிகளையும் கொடுத்துருக்கிறார் என்றால் அது வார்த்தையில் சொல்ல இயலாது. எல்லாரும் சொல்லுவாங்க மேடையில், ஆனால் இன்றைக்கி செஞ்சு காட்டின ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தான். அவருக்கு பின்னாடியும் ஒரு சக்தி அம்மா இருக்காங்க இல்லையா. அவங்க எத்தனை வருஷம் அடடடடா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்கவுங்க நேற்றுக்கு வந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் தான் இவங்க சீஃப் மினிஸ்டர். என்னங்க இது, 40 வருஷ காலம் அரசியலில் இருந்து ஒரு முதல்வரின் மகனாக இருந்து அவர் முதல்வர் ஆவதற்கு எத்தனை கஷ்டம், அடடடடடடடா சும்மா சொல்லக்கூடாது. கடும் தவம், கடும் தவம் பண்ணி அப்படியே பழுத்த பழமாக நமக்கு கிடச்சிருக்கிறாரு. இது நம்ம படின அதிர்ஷ்டம்னு சொல்லுங்களாம். ஏன்னா இன்னைக்கு அவர் பேச்சிலே நிதானம், பார்வையிலே கூர்மை, நடையிலே மிடுக்கு, அனைத்து பேர்கிட்டையும்
எல்லாருக்கிட்டையும் எல்லா துறையிலையும் நிதானத்தை எந்த ஒரு இடத்துலையும் விடாமல் அப்படியே ஸ்டெடியாக போயிட்டுருக்கிறாரு. அது நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. எல்லாரும் நினைப்போம் இவர் வந்துட்டார்னா நீ எப்படியோ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது, சரியா? அப்புறம் நாளைக்கேதான் வீட்டில் போய் சோறு ஆக்குவீங்களா? எல்லோரும் ஆக்குவீங்களா? இல்லைன்னா வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம கூட ஆளுங்கள்லாம் டிங்கி கட்டிடுவாங்க என்ன நமக்கு. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, நான் சுதந்திர பறவை. ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மகளிர் அணின்னு சொல்லிட்டு மகளிர் அணியை உருவாக்கினதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே, இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் இவர் எத்தனை வருஷ காலம் கலைஞர் ஐயா காலத்திலிருந்து இந்த மகளிர் சுய உதவி குழுவை ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு இது பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, வீட்டுக்காரங்களை மதிக்கிறதே இல்லை பாதி நேரம். ஓயா மகளிர் சுய உதவி குழு எங்கள் குழுவில் நாங்கள் சொல்லி என்ன வேணால் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட அதே போல் மகளிர் சுய உதவி குழுவில் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், எப்படியே வந்த விஷயத்தை பேசணும்ல, பேசலாமா? பேசலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சேகரையா சொன்ன மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை நம்மளுக்காக உங்களுக்காக உங்களை எல்லாம் பார்க்குறதுக்காக இப்படி ஒரு இடத்த அருமையான இடத்த கொடுத்த அம்மையாருக்கு பள்ளி நிர்வாகிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழா நடக்குது அப்படின்னா அந்த விழாவுக்கு ஒரு சிறப்பான இடம் தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா எங்கேயாவது கொண்டே வச்சுக்கிட்டு போக வர கஷ்டமாக இல்லாமல் அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுத்து அழகான ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல போய் பேசினார் பாருங்க, இவர் இருக்கார் பாருங்க, அறங்காவல்துறை அமைச்சர். அவர் சும்மாவே கிட்டுன்ட்டுருப்பார், பதவி இல்லாத போதே சுறுசுறுப்பான மனிதர். ஆனால் இந்த பதவி கிடைச்சவளுன்னா மனுஷன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறார, உச்சி முதல் உள்ளங்கால் வரைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும், அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் தானே, அது சந்தேகம் கேட்டுக்கணும்ல, அத்தனை கோயிலுக்கும் போய் எம்புட்டி இடம் நம்மளே பார்க்குறோம், அடேங்க ஐயா அம்புட்டி இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்டாரு அவர். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அதையெல்லாம் நோண்டி நுருவி கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிருக்காரு முதல்வர் அவர்கள். ஏன்னா எப்போ பாரு இங்கே இருக்க காளிகாம்பாள் கோயிலில் மட்டுமே சுற்றிக்கிட்டு பாரு, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீ ஊர்வரம் சுற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பதவியை அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஐயா நீங்கள் உங்களுடைய பணியிலே இன்னும் சுறுசுறுப்பாக பயங்கரமான ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய அந்த ஒரு ஸ்தானத்தை விட்டு கொடுக்காமல் இதுவரை யாரும் செய்ததில்லை அப்படி என்கிற பேரை நீங்கள் பெற வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உங்கள் ஆரோக்கியம் எங்கே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்த விஷயத்தை பேசுவோம். முதல்ல நான் எப்போவுமே கலைஞர் ஐயாவை பற்றி தான் பேசுவேன், என்ன எனக்கு வந்து நான் ஒரு அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எங்களுக்கும் அவருக்கும் ஒரு எப்படின்னா அரசியல் ரீதியாக கிடையாது, சினிமா ரீதியாக எங்களுக்கு வந்து அவர் மேலே ரொம்ப, அவருக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல தடம் மாறி கொஞ்சம் அங்கிட்டங்கிட்ட போயிருந்தேன். அப்போது எதுக்கால ஐயா வந்தாரா, அவரை பார்த்த உடனே லேசாக பம்மிக்கிட்டு பார்க்காத மாதிரியே கொஞ்சம் ஒளிஞ்சேன். அப்போ என்ன பண்ணார், சரளா அதை கூப்பிடு அப்படின்னாரு. போச்சுதான் இன்னைக்கு நான் மாட்டினேன் அப்படின்னு நினச்சிட்டு, அப்பா கூப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு டக்குன்னு காலில் விழுந்துட்டேன். எந்த சரலா நீ ஏன் ஒளிஞ்சு நிற்கிறேன், இங்கே வா, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, என் வீட்டுக்கு வந்து பார்த்தா மாதிரியே கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அடாடாடாடாடாடா இப்படி ஒரு மனசனை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 4-5 முறை அவர் வீட்டுக்கு கோபாலபுரத்துக்கு போய் ஐயாவோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் வருவேன், என்னை எங்கே பார்த்தாலும் விடமாட்டார். அந்த அளவுக்கு ஒரு அன்பும் மரியாதையும் என் மேலே இருக்குது, அதை விட அபரிமிதமான மரியாதையும் மதிப்பும் எனக்கு இருக்குது. அதனால் இந்த விழாவில் முதல்ல ஐயாவை பற்றி பேசிட்டு அப்புறம் அடுத்ததுக்கு வரேன், சரியா? ஓகே, கொஞ்சம் நான் செந்தமிழில் தான் பேசுவேன், புரிஞ்சுக்கணும் என்ன. ஓகே, இப்போ ரொம்ப ஆரம்பமே இழுது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன் இல்லை. ரைட்,
தமிழ் காத்த தங்க மகன், தன்னல மரியா தியாக சுடர், தமிழ் சொற்கள் உன் நாவில் நான் நீ என்று முந்திக் கொண்டு நாற்காலி ஓட்டு அமர்ந்து கொள்ளும். தமிழ் சொற்கள் உன் நாவில் நான் நீ என்று முந்திக் கொண்டு நாற்காலி ஓட்டு அமர்ந்து கொள்ளும். பேச ஆரம்பித்தால் உன் நாவிலிருந்து முத்து முத்தாய் சொற்கள் வெளியேறி தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலே கொத்து கொத்தாய் குடியேறும். ஊற்று தண்ணீர் போல தமிழ் சொற்கள் குதித்து 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 ஓடிவர். ஓய்வில்லா சூரியனே, ஒப்பில்லா தலைவனே, தப்பென்றால் விடமாட்டாய் தரணி ஓற்றும் தலைமகனே, கலைவாணியின் கலைமகனே. ஊற்று தண்ணீர் போல, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், ஊற்று தண்ணீர் போல தமிழ் சொற்கள் குதித்து குதித்து ஓடி வரும். ஐயா, நீ பேனாவை கையில் எடுத்தால் தமிழ் சொற்கள் தானாக ஓடி வரும். நீ பேனாவை கையில் எடுத்தால் தமிழ் சொற்கள் தானாக ஓடி வரும். ஓலை சுவடிகளிலே ஓடி விளையாடி கொண்டிருந்த தமிழுக்கு தங்க நகை போட்டு அழகு பார்த்த தவப்புதல்வன் ஐயா நீங்கள். உன்னை போல் ஒரு தலைவனே இந்த வையகம் கண்டதுண்டோ? நீ நாடாளுகின்ற நேரத்திலே நல்ல பல திட்டங்களை தந்து ஏழை மக்களின் கண்களை திறந்த கருணாகரன் ஐயா நீங்கள். நெருப்பாற்றை கடந்தவன், நெஞ்சுக்கு நீதி தந்தவன், உன்னை இவ்வுலகம் விட்டுவிட்டதையா என்ன செய்ய? ஆனால் நீங்கள் தந்தை பெரியாரின் நெஞ்சில் நிறைந்தவர், பேரறிஞர் அண்ணாவின் அன்பு தம்பி. போற்றுவார் ஓற்றினாலும் தூற்றுவார் ஊற்றினாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தமிழ் மக்களின் உயர்வுக்காக உளமாற உழைத்த உன்னதமான தலைவனையா நீங்கள். உன் சாதனைகளை சொல்ல ஆண்டுகள் போதாது, தமிழ் உள்ளவரை உன் புகழ் ஓங்கி நிற்கும், இவ்வுலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும் என்று கூறி பேரறிஞர் கலைஞர் ஐயாவின் நாமம் வாழ்க என்று சொல்லி இத்தோடு முடித்து கைத்தட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்க, முடிச்சிரு போமே போதே வா அப்படின்ற மாதிரியே இருக்க. ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பேசுவோம்ல, விட்டுருவோமா? ஒரு மேடை கிடச்சிச்சுன்னா விட்டுருவோமா? என்ன பேசுவோம்ல? அதான் இப்போ பெரிய ஐயாவை பேசிவிட்டான், அடுத்தது நம்ம முதல்வருக்கு வருவோமா? அதே கணைப்புத்த. நிலவில்லாத வானத்தை வையம் போற்றுமா? நீர் இல்லாத மண்ணில் உயிர்கள் வாழ முடியுமா? வேர் இல்லாத மரங்கள் அசைந்தாட முடியுமா? சார் இல்லாத பழங்கள் அருந்த சுவைக்குமா? போர் இல்லாத மண்ணில் வீரம் பிறக்குமா? முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இல்லாமல் தமிழகம் செழிக்குமா? முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இல்லாமல் தமிழகம் செழிக்குமான்னு கையை ரொம்ப ஓஞ்சு தட்டுறீங்க, ஃபாஸ்டா தட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்க. அது சாயந்தரம் தானே ஆச்ச. அடுத்தது, முத்தமிழ் அறிஞர் முழக்கத்தை குறைத்து கொண்ட போது என்ன செய்வோம், இனி ஏது செய்வோம் என்று தமிழகம் கண்ணீர் கடலிலே மிதந்தபோது இனி யார் தமிழ் மக்களை காப்பாற்றுவார்கள் என்று தலை சாய்ந்து நின்றபோது, கவலை வேண்டாம், எனது மகன் தளபதி மு க ஸ்டாலின் ஓடி வந்து காப்பான், உறுதுணையாய் இருப்பான் என்று தங்க மகன் தளபதியை தமிழகத்திற்கு பரிசாக தந்த பகலவனே நீ வாழ்க. வாழையடி வாழையன வந்துதித்த கலைஞரின் தவ மகனே, தமிழகம் காக்க வந்த தங்க மகனே, நீ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல் அல்ல, நீ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல் அல்ல, மாபெரும் கலைஞனின் கை வண்ணத்திலே விளைந்தவன். நகை மன்னா, உன் புன்சிரிப்பிலே தமிழக மக்களை கட்டி போட்டவனும் நீயே, கட்டி காப்பவனும் நீயே. எங்கள் உன்னகை மன்னா, உன் புன்சிரிப்பிலே தமிழக மக்களை கட்டி போட்டவனும் நீயே, கட்டி காப்பவனும் நீயே. 40 ஆண்டுகால அரசியலிலே தேனில் பலாச்சுளை போல் ஊறி வெடித்தவனும் நீயே.
அடக்கு முறைகளை சொடக்கு ஓட்டு பாடி முடித்தவனும் நீயே. உழைப்பு உழைப்பு என்று ஓயாமல் உழைத்தவன் நீதானே. தமிழ்நாட்டில் சைக்கிள், தமிழ்நாட்டில் உன் காலடி படாத ஊர்கள் உண்டோ? சைக்கிளிலே சளைக்காமல் பயணம் செய்து சாதனை படைத்தவனை யானி. எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், முறையில்லாத சிறை வாசங்கள், காவல்துறையின் கடுமையான நடவடிக்கை சொல்லி மாளாது. இங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பிஞ்சு வயதிலும் நெஞ்சை நிமிர்த்தி பிடிவாத குணம் கொண்டு கடிவாளம் போட்ட கயவர்களை காலால் மிதித்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி கோடி நாட்டிய வீர திருமகனையா நீங்கள்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? புலி 10 அடி வாய்ந்தால் குட்டி 16 அடி வாயும் என்று சொல்லுவார்கள். அதே போல மாண்பு மிக தமிழக முதல்வராய், தன்னிகர் இல்லாத தலைவனாய், ஏழை மக்களின் இதய தெய்வமாய், பாசமலராய், பகுத்தறிவு பகலவனாய், விவசாயிகளின் வெளிச்சமாய், வேகமும் விவேகமுமாய் ஆட்சியை மற்ற மாநிலத்தவர் வியக்கும் முன்னம் திறம்பட நடத்தி வரும் தமிழக காவலரே, நீவிர் நீடூழி வாழ். சிறைப்பட்ட நகைகளை மீட்டு பெண்களின் குறை தீர்த்த குணக்குன்றே, எப்படியே வாழ்க வாழ்க. வைக்கிறோம்ல இங்க, அதான் அப்புறம். மாண்புமிகு தமிழக முதல்வரே, நீங்கள் தமிழக முதல்வராய் பதவியேற்ற நாள் முதல் தினம் ஒரு திட்டம், தமிழக மக்களை காப்பாற்ற தினம் ஒரு சட்டம், சொல்லிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிடும் அரசியல்வாதிகள் மத்தியிலே சொன்னது சொன்னபடி ஒவ்வொன்றாய் செய்து எதிரிகளை கலங்கடித்த முதல்வர் நீங்கள் தான் ஐயா. காவல் தெய்வமும் நீங்கள் தான். சொன்னது போக சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி உள்ளீர்கள். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? இந்த இப்போ வாங்குறோம்ல அது. அப்புறம் 10 மாதம் சென்றால்தான் ஒரு குழந்தையின் நிலை தெரியும் என்பார்கள். என்ன, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமையா? இந்த 10 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் புரிவது நல்லாட்சி என்று மக்களும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். தமிழக முதல்வரே, நீவிர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. நான் பிறவி வேண்டாம் என்றிருந்தேன், ஆனால் மீண்டும் பிறக்க ஆசைப்படுகிறேன். காரணம், நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வெற்றி பெற்று தமிழக சிம்மாசனத்திலே முதல்வராக அமர்வதை என் கண்ணால் காண்பதற்கு. ஐயா, நான் பிறவி வேண்டாம் என்றுதான் இருந்தேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதான் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. அது ஏன்னா அங்கே தாய் குளம் சொல்லணும்ல, அதெல்லாம் எப்போ இவங்க முடிப்பாங்க, நம்ம ப்ரைஸ் வாங்கணும் காத்துக்கிட்டு. சரி, நான் இன்னொருக்க சொல்கிறேன், கை தட்டு நான் இருந்தேன். ஓகே, ஆ, நான் பிறவி வேண்டாம் என்றிருந்தேன், ஆனால் மீண்டும் பிறக்க ஆசைப்படுகிறேன். அதுக்காக இப்படியா சொல்கிறதே கேட்காத? காரணம், நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வெற்றி பெற்று தமிழக சிம்மாசனத்திலே முதல்வராக அமர்வதை என் கண்ணால் காண்பதற்கு. இறைவன் உறுதி செய்தால் நான் மீண்டும் பிறக்க ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ கை தட்டலாம். ஓகேவா? இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் பேசியாச்சு. நான் எப்பவுமே எப்படின்னா, மேடையில் பேசும் பொழுது நிறைய பேசணுன்ட்டு தான் வருவேன். உங்களை எல்லாம் பார்த்த உடனே பேஸ்மெண்ட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற மாதிரி கெட்ட 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 கெட்டானும். அதனால் என்ன பண்ணுவேன், பேசுகிறது எல்லாம் குறிப்பாக எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். அதனால் பிட் அடிக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. இது வர ஸ்கூலு பிச்சு விடுவாங்க, சரியா? அதனால் பேச வந்ததை கரெக்டாக பேசணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சில சில குறிப்புகளை மட்டும் நான் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவேன். அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி. இப்போது நான் பேசுனது எல்லாமே வந்து ஒரு லைட்டாக ஒரு கவிதை நடையாகவும், வெண்பால் இருந்த வார்த்தைகளையும் எல்லாம் எடுத்து சேகரித்து இந்த வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா.
அறநிலையத்துறை காவலரே, உங்களுடைய பணி சிறக்க, முதல்வருடைய பணி தொடங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்க என்றும் புகழ் பெற்று நீடூழி வாழ்ந்து நிரந்தர முதல்வராக வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.